அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னை புனிதர்கள் 33 என்னும் தொடரில் இன்று அன்னை தெரசாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்னை தெரசாவை பற்றி அறியாதவர்கள் யாரும் இல்லர். நமது நாட்டு புனிதை, நோபல் பரிசு வென்ற ஒரே புனிதை, உலகின் மிக வலிமையான பெண்மணி என்று ஐக்கிய நாடுகள் சபையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு புனிதை. நம் காலத்தவர், நம்மில் பலரும் அவரை நேரடியாக பார்த்திருக்கிறோம். புகழ்பெற்ற ஒரு புனிதை, அறச்செயல்கள் அன்பு செயல்கள் ஆற்றியவர். அவரும் ஒரு மரியன்னை புனிதர் என்பது அவருக்கு கூடுதல் சிறப்பு, நமக்கும் ஒரு பெருமை. அன்னை மரியா மீது மிகுந்த பற்றுதல் கொண்டிருந்தவர் அன்னை தெரசா. நமக்கு தெரியும், அவருடைய எல்லா படங்களிலும் தவறாத நாம் பார்க்கின்ற ஒன்று ஜபமாலை. அவருடைய எல்லா படங்களிலும் ஒன்றில் அவர் கையில் ஜபமாலை வைத்திருப்பார், அல்லது அவருடைய சேலையில் ஜபமாலை இருக்கும். அவருடைய சபையைச் சேர்ந்த அனைத்து சகோதரிகளும் அந்த ஜபமாலையை தங்களுடைய ஆடையிலேயே அவர்கள் இணைத்திருக்கிறார்கள். ஜபமாலையை ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆயுதமாக அவர் பயன்படுத்தினார். அது மட்டுமல்ல, அன்னை தெரசா தன்னுடைய சகோதரிகளுக்கு மிகவும் இரக்கமுள்ள தாயே என்னும் மன்றாட்டை ஒரு விரைவு ஜபமாக, எக்ஸ்பிரஸ் நொவீனா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 9 முறை இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயே ஜபத்தை பயன்படுத்தினால் எந்த நெருக்கடியிலும் நாம் தாயினுடைய பரிந்துரையால் இறைவனின் ஆசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தன்னுடைய சகோதரிகளுக்கு அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் இந்த மிகவும் இரக்கமுள்ள தாயை ஜபத்தை 9 முறை ஜபித்து அவர் பெற்றுக்கொண்ட பல ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை கிழக்கு ஜெர்மனியில், முன்பு மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி என்று இரண்டு பிரிவாக இருந்த பொழுது, கிழக்கு ஜெர்மனி சோவியத் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அங்கே திருச்சபை தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அன்னை தெரசா அங்கே ஒரு முதன்முதலாக நோயாளர்களுக்கு, முதியோர்களுக்கு என்று ஒரு இல்லம் தொடங்குவதற்கு அனுமதி பெற்றுவிட்டார். ஆனால் விசா இன்னும் கிடைக்கவில்லை. ஆகவே இல்லம் தயாராகிவிட்டது. அருள் சகோதரிகள் கல்கத்தாவிலிருந்தே அங்கே பெர்லினுக்கு பறந்து செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். விசா கிடைக்கவில்லை. எனவே தன்னுடைய சகோதரிகளிடம் அன்னை தெரசா கூறினார், எக்ஸ்பிரஸ் நொவீனா, விரைவு நவநாள், எல்லோரும் ஜெபிப்போம், 9 முறை மிகவும் இறக்கமுள்ள தாயை மன்றாடும் என்று சொன்னார். எல்லாரும் மன்றாடி கொண்டிருந்தார்கள். 8வது முறை அந்த ஜபத்தை ஜபிக்கின்ற பொழுது தொலைபேசி ஒலித்தது, உங்களுக்கு விசா வந்துவிட்டது என்று செய்தி வந்ததாம். இப்படி பல செய்திகள் இந்த விரைவு நவநாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாவுடைய வாழ்க்கை வரலாற்றை பலரும் எழுதியிருக்கிறார்கள். ஜோசப் லாங்ஃபர்ட் என்கிற அருட்தந்தை, மதர் தெரசா இன் த ஷேடோ ஆஃப் அவர் லேடி, மரியன்னையின் நிழலில் வாழ்ந்த அன்னை தெரசா என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல் முழுக்க எப்படி அன்னை மரியாவுடைய பாதுகாவலில் அன்னை தெரசா வாழ்ந்தார், பணியாற்றியார் என்பது மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மரியா நம் தாய், நம் மகிழ்ச்சியின் காரணி என்று தன் சகோதரிகளிடம் அடிக்கடி சொல்வாராம் அன்னை தெரசா. அன்னை தெரசாவைப் போலவே நாமும் பிறரன்பு பணிகள் ஆற்றுவோம், அன்பு தாயின் அன்பு பிள்ளைகளாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுகிறேன்.